ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:21. Genesis 25:21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால், ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஈசாக்கு மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், Now Isaac pleaded with the Lord for his wife because she was barren, and the Lord granted his plea and Rebekah's wife conceived. அவள் மலடியாய் இருந்தாள். She was barren. மலட்டுத்தன்மை உடையவளாக அவள் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை வயசில் ஈசாக்குக்கு திருமணம் ஆகுது என்று நாம் பார்க்கும்போது 20 வாசிக்கிறேன், ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 என்று நாம் இங்கே பார்க்குறோம். 40 இங்கே ஈசாக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்த பொழுது, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஈசாக்கை அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக, ஈசாக்கின் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்தார். ஆனால் ஈசாக்குக்கு பாருங்கள், 40 தான் கல்யாணமே ஆகுது. 40 தான் கல்யாணம். இந்த காலத்துலலாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் 40 தான் கல்யாணமே பண்ணுறார். 40 கல்யாணம் ஆகுது. எத்தனை வயசில் அவருக்கு குழந்தை பிறக்குதுன்னு பாருங்கள், 26 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25:26 வாசிக்கிறேன். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 இருந்தான். அப்போ 40 கல்யாணம் ஆகுது, 60 குழந்தை பிறக்குது. அப்போ எத்தனை வருஷம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 20 பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாமல் மலட்டுத்தன்மை, தன் மனைவியை மலடி என்று சொல்லுகிறான். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். பார்க்குறோம், ஒரு மலட்டுத்தன்மை உண்டாகி விடுகிறது. பிள்ளை இல்லை, 20 20. இன்றைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 1-2 ஆனாலே பிள்ளை இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க, மலடின்னு சொல்லி உடனே பட்டம் கட்டிடுறாங்க. ஆனால் ஈசாக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி, ஆண்டவர் அவன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னார். ஆனால் பார்த்தா பிள்ளை இல்லை. பிரியமானவர்களே, இது ஆச்சரியமான ஒரு காரியம். நம்ம யோசிக்கிறோம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததின்னு சொல்லி ஈசாக்கு கல்யாணம் பண்ண அடுத்த வருஷமே குழந்தை பிறந்து அந்த குழந்தைகள் மூலமாக ஒரு பெரிய வம்சம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நம்மலாம் யோசிப்போம். ஆனால் ஈசாக்கும் அப்படி தான் யோசித்திருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா 20 பிள்ளை இல்லாமல் ஈசாக்கு மலட்டுத்தன்மை, தன் மனைவி மலடியாக இருந்தாள். இதே வேற ஒருத்தராக இருந்தால் அவங்க அப்பா பண்ண மாதிரி தப்பு செஞ்சுருப்பாங்க. ஈசாக்கு பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன், அவன் அப்படிலாம் செய்யலை. இதே வேறு ஆளாக இருந்தால், இந்த மனைவிக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவர் என்ன தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அதனால் நான் பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு சொல்லி வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஈசாக் அதெல்லாம் செய்யலை. ஈசாக் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கணும். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அவன் பார்த்திங்கன்னா ஹி ப்ளீடட், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவன் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அன்மையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கலாம்.
சில வாக்குறுதிகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்றுமே நடந்த மாதிரி காரியங்கள் கைகுடி வராமல் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மலட்டுத்தன்மை, ரெபேக்காளுக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருந்ததோ அதுபோல் உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் மேரேஜ் லைஃபாக இருக்கலாம், திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஒரு மலட்டுத்தன்மை, ஒரு பேரன் லைஃப் உங்களுக்கு உண்டாகி அது பார்த்திங்கன்னா ஒரு மலட்டுத்தன்மை கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள்னு பார்க்குறோம். 20 ஆண்டுகளாக மலட்டுத்தன்மையுடையவனாக ரெபேக்காள் காணப்படுகிறாள். ஆனால் ஈசாக்கு பொறுமையோடு அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று நான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் இன்றைக்கி தெளிவாக இந்த வார்த்தையை பேசினார். இன்றைக்கு நான் மலை வேளையில் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளிலே என் ஜனத்தோடு பேசுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால தான் இந்த வசனத்தை பேசுகிறேன். நானே யோசித்தேன் இதில் என்ன செய்தி இருக்குது, இது என்ன பேசுறது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், என் ஜனத்துக்கிட்ட பேசு. சிலர் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மலட்டுத்தன்மையை போல் சில காரியங்கள் நடந்தேறாமல் பார்த்திங்கன்னா சோர்ந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவர் தான் அவங்கள வாக்குத்தத்தின் சந்ததியாக தெரிந்து கொண்டார். ஆனால் சந்ததியே இல்லையே 20 வருஷம் சந்ததி இல்லாமல் அவன் சோர்ந்து போயிருப்பானே. அவன் சோர்ந்து போகலை, ஈசாக்கு சோர்ந்து போகலை, ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான். பெரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களெல்லாம் வாக்களித்திருக்கலாம். ஆனால் அதில் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற காலம் சமீபித்து வருகிறது. அந்த நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஊக்கமாய் ஜெபிங்க, கருத்தாய் ஜெபிங்க. அங்கே ஈசாக்கு தன் மனைவிக்காக மலடியாயிருந்த தன் மனைவிக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக அவன் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹி பிளீடர் வித் த லார்டுன்னு பார்க்குறோம். பிகாஸ் ஷி வாஸ் பேரன், அவள் மலடியாயிருந்தாள். அங்கே ஊக்கமாய் ஈசாக்கு ஜெபித்த பொழுது அங்கே நடந்த சம்பவம் என்ன? அவள் கர்ப்பவதியானாள் என்று பார்க்க, அவர் கர்ப்பம் தரித்தாள். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரித்தது எப்படி தரித்தாள் பாருங்கள், 22 வசனம் சொல்லுது, அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். அவள் 2 டபுள் பிளஸ்ஸிங் டபுள் போர்ஷன் ஆண்டவர் பாருங்கள் பொறுத்திருந்து கொடுத்தாலும் ஆண்டவர் நேர்த்தியாக கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே ஈசாக்கு கொடுக்கிறது. இப்போ 2 ஜாதிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுதான் அங்கே ஏசாவையும் யாக்கோவையும் பெற்றெடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு நீண்ட காலம் சில காரியங்கள் நடைபெறாமல் நிறைவேறாமல் ஆண்டவர் உரைத்த காரியங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் எப்படி 20 ஆண்டுகள் ஒன்றுமே இல்லையோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சில நீண்ட காலங்கள் சில காரியங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஜபம் பண்ணுங்க. அங்கே ஈசாக்கு ஜபித்தான், ரெபேக்காள் கர்ப்பம் தரித்து. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட ஜப ஆவியை உங்களுக்கு தந்தருளி தேவன் காத்தருள்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போவதில்லை. எங்கள் ஜெபத்தை கேட்டருளி கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். தர்மியான இந்த நல்ல நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.